ஐந்து ஐந்தும் எத்தனை என்றால் பத்து தான் பதில். ஆனால் 55 என்கின்ற பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நாட்டில் உள்ள தேசியவாத முகாமை முற்றிலுமாக அழித்து புதிய அரசியலமைப்பு அறிமுகப்படுத்துவதன் மூலம் இலங்கையின் பிளவுக்கு வழி செய்ய நோக்கத்துடனேயே வெளிநாட்டு சக்திகள் இலங்கையில் தலையீடு செய்தன என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கூறியிருக்கும் கருத்து 55 என்ற பதில் கூறுவதற்கு சமமானது. விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் இலங்கை வெற்றி பெறும் என்று சர்வதேச சக்திகள் எதிர்பார்க்கவில்லை என்றே போரில் வெற்றி பெற்றவுடன் இலங்கையில் வெளிநாடுகள் தலையீடு செய்ய ஆரம்பித்தன என்றும் அவர் கூறியிருக்கிறார். 2010 ஜனாதிபதி தேர்தலிலே இந்த தலையீடு தொடங்கிவிட்டதாகவும் அப்போது அதனை மக்கள் தோற்கடிக்க நிலையில் 2015 ஆட்சி மாற்றத்தின் முடிந்தது என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே தேசியவாத முகாமை முற்றிலுமாக அழித்து புதிய அரசியலமைப்பு அறிமுகப்படுத்துவதன் மூலம் இலங்கையின் பிளவுக்கு வழி செய்ய நோக்கத்துடனேயே முன்னெடுக்கப்பட்டன என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். விடுதலை புலிகளுக்கு எதிரான போர், வெளிநாட்டு சக்திகள் தலையீடு, நாட்டை பிளவுபடுத்தும் நிகழ்ச்சி நிரல் போன்ற விடயங்களில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முயன்றிருக்கிறார். விடுதலை புலிகள் தோற்கடிக்க முடியாது என்றே வெளிநாட்டு சக்திகள் கருதியிருந்தன என்றும் ஆனால் தமது அரசாங்கம் அதனை செய்து முடித்தது, அந்த தரப்புகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது என்றும் தேனில் அமைந்திருக்கும் பிரதமர் மஹிந்த கருத்து தெரிவிக்கிறார். ஆனால் உண்மையில் நிலை என்ன? அமெரிக்காவின் ஒத்துழைப்பு இல்லாமல் இலங்கையின் போரில் வென்றிருக்க முடியாது. விடுதலை புலிகளை ஒழிப்பதற்கான வலைப்பின்னலை உருவாக்கியது அமெரிக்கா தான். விடுதலை புலிகளின் வளர்ச்சியை அமெரிக்கா விரும்பவில்லை. இலங்கை தீவில் மற்றும் சக்தியொன்றின் உருவாக்கம் இலங்கையை கையாளுவதில் அமெரிக்கா சிக்கல் ஏற்படும் என்று கருதிய பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று மூலப்பயத்துக்கு புலிகளை சிக்க வைத்து அதனை நிறைவேற்றியது. புலிகளின் ஆயுதம், விநியோகம், பலங்கள், பாதை தடுப்பதற்கு இலங்கை கடற்படைக்கு புலிகளின் ஆயுத கப்பல்கள் தொடர்பான செய்தி படங்களை கொடுத்தது. அதனை அமெரிக்காவும் உறுதி செய்திருக்கிறது. இலங்கை கடற்பரப்பு கூறியிருந்த இலங்கையின் அரசாங்கத்தின் தலைவர்களுக்கு கூட அதனை நன்றியுடன் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் இந்த உதவி கிடைத்திருக்காவிடின் கடற்புலிகள் முடக்கியிருக்க முடியாது என்று, அவ்வாறு செய்யாமல் போரை முடித்து கொண்டு வந்திருக்க முடியாது என்றும் அரச தரப்பிலேயே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது மஹிந்த ராஜபக்ச புலிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று வெளிநாட்டு சக்திகள் நம்பவில்லை என்று கூறுகிறார். புலிகள் தோற்கடிக்கப்படுவதை அமெரிக்கா விரும்ப விடின் அந்த நாடு போரின் இறுதிக்கட்டத்தில் தலையீடு செய்திருக்க வேண்டும். அவ்வாறு நடக்கவில்லை. இதற்கு பின்னர் போரில் புலிகளை தோற்கடித்தால் தான் அமெரிக்கா பழிவாங்க துடிக்கிறது என்ற கருத்து சிங்கள மக்களுக்கு ஏற்படுத்த முனைந்திருப்பது அப்பாட்டமான தேர்தல் நாடகம்தான். அடுத்த போரில் வெற்றி பெற்ற பின்னர் தான் இலங்கையில் வெளிநாடுகளின் தலையீடுகளை ஆரம்பித்தன என்பது உண்மைதான். அது ஏன் என்பது பிரதமர் மஹிந்தாவுக்கு தெரியாமல் போயிருக்காது. வெளிநாடுகளில் தலையீடுகளுக்கு இரண்டு காரணங்கள் இருந்தது. புலிகளை அழிப்பதற்கான போரில் பங்களிப்பு செய்த நாடுகளுக்கு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் அளித்திருந்த வாக்குறுதி அதில் ஒன்று. போரை முடிவிற்கு கொண்டு வந்த பின்னர் தமிழ் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் வாக்குறுதியை கொடுத்திருந்த ஐநா பொதுச் செயலாளரிடம் கூட பொறுப்பு கூறல் குறித்து வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அந்த வாக்குறுதி காப்பாற்றப்படாத நிலையிலே தான் வெளிநாடுகளில் தலையீடுகள் ஆரம்பித்தன் போர் முடிவுக்கு வந்த பின்னர் இலங்கை சீனாவின் பக்கம் சாய தொடங்கியது. இரண்டாவது காரணம், சீனாவின் பக்கம் நகர்ந்த இந்தியா பெருங்கடலில் சமநிலைக்கு குழப்பம் ஏற்படும் சூழல் ஏற்பட்ட போது மேற்குலகம் இந்தியாவுக்கு தலையீடுகளை செய்ய முனைந்தன. இந்த இரண்டு காரணிகளிலும் தான் வெளிநாடுகளில் தலையீடுகள் ஆரம்பித்தன. தவிர இலங்கையின் ஆட்சியாளர்கள் யார் இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்தே வெளிநாடுகளின் தலையீடுகள் இருக்கவில்லை. மஹிந்த அல்லது ரணில் என்ற தெரிவு அவர்களுக்கு முக்கியமல்ல. இலங்கை கடைபிடிக்கும் அணுகுமுறைதான் முக்கியமானதாக இருந்தது. அந்த அணுகுமுறையை மாற்றியமைப்பதற்கேற்ற வகையிலே தமக்கு சாதகமான ஆட்சியை உருவாக்குவதற்கு வெளிநாடுகள் தலையீடு செய்ய முனைந்தது ஆச்சரியமில்லை. ஆகவே வெளிநாட்டு தலையீடுகளுக்கு இடைவெளி தோற்றுவித்த மஹிந்த ராஜபக்ச இப்போது அந்த இடைவெளியை பற்றி பேசாமல் தலையீடுகளை பற்றி பேசுகிறார். இதன் மூலம் அவர் வெளிநாடுகளை பற்றி அச்சமூட்டி நாட்டு நிறைய இறைமையை பாதுகாத்து தம்மை ஆதரிக்க வேண்டும் என்ற சிங்கள மக்களிடம் வலியுறுத்தி முனைந்திருக்கிறார். அடுத்ததாக நாட்டை பிளவுபடுத்துவதற்கான வழியை ஏற்படுத்துவதற்கே வெளிநாட்டு சக்திகள் தலையிடன என்றும் அவர் கூறியிருக்கிறார். இலங்கையை பிளவுபடுத்துவதன் நிகழ்ச்சி நிரலை எந்த ஒரு நாடு கொண்டிருக்கவில்லை என்பதே உண்மை. அவ்வாறான எண்ணம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு இருந்திருந்தால் விடுதலை புலிகளை தோற்கடித்திருக்க முடியாது. அவர்களை பலப்படுத்தி பாதுகாக்க அந்த நாடு முயன்றிருக்கும். இலங்கை பிளவுபடுத்தும் எண்ணம் அமெரிக்காவுக்கோ இந்தியாவுக்கோ இருந்திருந்தால் புலிகளை அழிப்பதற்கு இந்த நாடுகள் உதவியிருக்காது. அதைவிட இலங்கை பிளவுபடுத்துவதன் மூலம்
மேற்குலகத்துக்கு இந்தியாவுக்குமே நன்மை கிடைக்கும் என்று அந்த நாடுகள் இன்னமும் நம்பிக்கை வரவில்லை. மேற்குலம் மற்றும் இந்தியாவின் நலன்களை ஒட்டுமொத்த புறக்கணித்து செயற்படும் நிலை ஒன்றுக்கு இலங்கை வரும் போதுதான் அவ்வாறான நாட்டை பிளவுபடுத்தும் நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படும். ஆனால் இலங்கை அவ்வாறான ஒரு நகர்வை மேற்கொள்ளவில்லை. சீனாவின் பக்கம் சாய்ந்தாலும் இன்னமும் இந்தியாவை உறவினர் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சே. அந்த உறவை துண்டித்துக் கொள்ள முனைந்தால் தான் அடுத்த கட்ட பற்றி இந்தியா சிந்திக்கும். அதுபோலவே அமெரிக்காவும் கூட இலங்கை இரண்டு துண்டுகளாக கையாள்வதை விட ஒரே நாடாக கையாள்வதுதான் இலகுவதானாக கருதுகிறது. இப்போதைய நிலையில் சாதகமற்ற சூழல்கள் நிலவினாலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் முற்றிலும் பாதகமான நிலை இலங்கையில் இல்லை. எனவே அரசியலமைப்பு ஊடக நாட்டை புலப்படுத்தும் வெளிநாடுகள் தலையிட முனைகின்றது என்பதை முட்டாள்தனமான கூட்டாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்த அறிக்கையின் ஊடக தேசிய முகாமுக்கு வெளிநாட்டு சக்திகள் ஆபத்தென்று பிரகடனம் செய்து அதற்கு எதிராக சிங்கள வாக்குகளை தமக்கு பின்ன அணிதிரட்ட முனைகிறார். இலங்கையின் தேசியவாத முகாம் எப்படிப்பட்டது என்று இங்கு விவரிக்க தேவையில்லை. அது சிங்கள பௌத்த நலன்கள் மட்டுமே அடிப்படையாக கொண்டது, பேரினவாத சிந்தனைகளை உடையது. அந்த முகாமத்தும் தாமே தலைமை வகிப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்த அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிநாட்டு சக்திகளை தலையீடு என்பதை புதவரப்படுத்தி அரசியல் வெற்றியை ஈட்டுவதற்கு மஹிந்த ராஜபக்ச போட்டுள்ள திட்டத்தை தான் அவரது இந்த அறிக்கை உணர்த்துகிறது.